ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வீடியோ போட்டு 3 மந்த்ஸ் ஆகுது. சில பல காரணத்தினால என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுக்க முடியல. இப்போ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம சேனலில் செய்ய போகிற ரெசிபி ஸ்ட்ராபெரி வச்சு ஒரு சூப்பரான ஃபிர்னி ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பால் தேவைப்படும், ஸ்ட்ராபெரிஸ், 1/2 கப் பாஸ்மதி ரைஸ், மில்க்மேட், சுகர், கொஞ்சம் நட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிட்டோம். இப்போது 1 லிட்டர் மில்க் சேர்த்துக்கோங்க. அரை கப் பாஸ்மதி ரைஸ் வந்து 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இப்போது ரைஸை ஊற வச்சு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ பொறுமையாக கிளறி கிளறி வேக வச்சுக்கோங்க. சைட்லலாம் ஆடை கட்டும். ஸோ அதையும் எடுத்து உள்ளே விட்டு விட்டு கலரிக்கோங்க. இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் காட்டுறேன். 20 மினிட்ஸாக நம்ம கை விடாமல் கிளறிட்டு இருந்தோம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணியிருக்கலாம். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது, ரைஸ் நல்லா வெந்த பிறகு தான் ஆட் பண்ணணும். பண்ணி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கண்டன்ஸ் மில்க் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் தான் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு எனக்கு 1/2 கப் சுகர் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாதாம் வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம், பிஸ்தா, கேஷ்யூ, எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட ஃபிர்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கடைசி ஸ்டெப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் வந்து சுகர் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக சாப் பண்ண ஸ்ட்ராபெரிஸ் சேர்த்துக்கலாம்.
நம்ம சர்விங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஃபிர்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.